மானசீக காதல். இது ரொம்ப அருமையான கதைங்க. ஒரு ஆண் எப்படி மற்ற ஆண் நடந்துக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு தன்னை மாத்திக்கிட்டு தன்னோட மனைவியோட சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கறத அழகா எழுதியிருக்காங்க நிர்மலா ராகவன். இவங்க ஒரு மலேசிய எழுத்தாளர். இந்த கதையும் ஒரு எழுத்தாளரை மையமா வச்சு எழுதியிருக்காங்க. அவங்க பேரு டிஎஸ் விஜயலட்சுமி. கதை இப்படி ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பெரியசாமி அன்னைக்கு பேப்பர்ல வந்த ஒரு கதையை படிக்கிறாரு. அது கொஞ்ச நாளாவே ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாரையும் பேச வைக்கிற கதை. அந்த புக்கை வாங்கிட்டு வந்ததும் அந்த கதையை எழுதின எழுத்தாளரோட பேரு தான் அவரை ரொம்ப அலக்கழிச்சுது. கொட்ட எழுத்துல டிஎஸ் விஜயலட்சுமி அப்படின்னு இருந்ததை பார்த்ததும் அவருக்கு பதட்ட தாங்க முடியல. பெரியசாமியும் ஒரு எழுத்தாளர் தான், ஆனா ஒரு பொண்ணு எப்படி இவ்வளவு வெளிப்படையா இப்படி எழுதுறாங்களே, அதுவும் கொஞ்ச நாள்லயே பிரபலம் ஆயிட்டாங்களே அப்படின்னு அவங்க மேல தாங்க முடியாத பொறாம. இன்னொரு பக்கம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணால எழுத முடியாது, அது கண்டிப்பா அந்த பொண்ணோட கணவனாதான் இருக்கணும். தன்னோட மனைவியோட பேர்ல வெளியிட்டு இருக்காரு, அவருதான் கோழத்தனமா மனைவியோட பின்னாடி ஒளிஞ்சிட்டு வேடிக்கை பாக்குறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பெரியசாமி. அதாவது இந்த எழுத்து உலகத்துல அவரு ஒரு ஜாம்பவான் அப்படின்னு அவரே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளர். அது எப்படி எனக்கு தெரியாம ஒரு எழுத்தாளர் பிரபலம் ஆகுறது, அதுவும் ஒரு பெண் எழுத்தாளர், இவரை மாதிரியே நானும் எழுத்தாளன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் மத்தியில, அட அவங்களா டிஎஸ்வியா இவங்கள தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காகவாது அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அதற்கான முயற்சியில இறங்குறாரு. அன்னைக்கு சாயங்காலம் எப்பவும் மாதிரி அவங்க எழுத்தாளர் நண்பர்களை பாக்குறதுக்காக டீ கடைக்கு போறாரு. போனதும் அவருக்கு டீ ஆர்டர் பண்றாரோ இல்லையோ, இப்ப பத்திரிகையில ஓஹோன்னு எழுதிட்டு இருக்காங்களே டிஎஸ்பிய தெரியுமா அப்படின்னு யாரும் அவரை பார்த்து கேட்டு அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி அவரே கேக்குறாரு. அதை கேட்டதும் நண்பர் ஒருத்தர், அட அவங்களா, ஐயோ அவங்க ஆம்பளைங்களே சொல்ல கூச்சப்படுற விஷயத்த கூட இப்படி பச்சை பச்சையா எழுதுவாங்களே அவங்க தானே அப்படின்னு சிரிக்கிறாரு. அதை கேட்ட பெரியசாமி, நல்லா சொன்னீங்க, நாமளும் தான் எழுதுறோம் 20-30 வருஷமா, இப்படியா விதவிதமா ஆண் பெண் உறவு கவர்ச்சின்னா அதை பத்தி என்னத்த எழுதணும் நாம அப்படியே. நேரம் ஆக ஆக அந்த எழுத்தாளர் டிஎஸ்பியை பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட முகம் அந்த பத்திரிகையில முழுசா இல்ல, கழுத்து வரைக்கதான் இருந்தது. அதனால அதையே ஆதாரமா வச்சுட்டு அவங்க அவங்க மூளைக்கு எட்டினதுக்கு ஏத்த மாதிரி வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஏகாம்பரம், இவங்க போட்டோவை பார்த்தா 30 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு பெரியசாமி, அட நீங்க ஒண்ணு, எந்த பொம்பளைதான் தனக்கு வயசாச்சுன்னு ஒத்துக்கிறாங்க, ஏன் நம்ம வீட்டுல இருக்க பொம்பளைங்களே எடுத்துக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததா இருக்கும், அந்த போட்டோவா தான் இருக்கணும்னு அடிச்சு பேசினாரு. இவங்க இப்படி பேசுறதுக்கு காரணம், அந்த எழுத்தாளர் டிஎஸ் விஜயலட்சுமி எந்த பொது நிகழ்ச்சியிலயுமே கலந்துக்கிறது இல்ல. அது இவங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம். அட ரெண்டு புத்தகத்துல 4 சிறுகதையை எழுதிட்டாலே அதைத்தான் போற இடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போய் இது நான் எழுதினதுதான் இது நான் எழுதினதுதான்னு பீத்திக்கிற இந்த எழுத்தாளர்கள் மத்தியில இப்படி ஒருத்தர் இருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியத்தை கிளப்பாதான் என்ன. இப்படி ஒருத்தர் வித்தியாசமா எழுதுறத பாத்துட்டு அதுவும் அவங்க வெளியில எங்கேயும் வராம இருந்தும் அவங்களோட எழுத்துக்கு அமோக வரவேற்பு இருக்கிறப்போ இந்த விஷயம் இவங்களுக்கு தாங்க முடியாத அவமானத்தை கொடுத்த மாதிரி தோணுச்சு. யாரோ ஒருத்தர் இவங்க எல்லாரோட எழுத்தையும் தட்டி கேக்குற மாதிரி இருந்தது. அதனால கூடவே பயமும் வந்துச்சு. அந்த கூட்டத்துல இருந்த சின்ன கண்ணு ஆவேசமா, நம்மளும் 4 பேருக்கு தெரியணும்னு தான் எழுதுறோம், அட இதுல அடக்கமா எழுதுறது ஒரு கேடா அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏதோ உடம்புல ஒரு குறை இருக்கும் போல, திக்குவாயா கூட இருக்கலாம். அதான் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு வீட்டுல இருந்த மாதிரியே எழுதிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பெரியசாமி, ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அவரோட எண்ணம் எல்லாம் அப்படியே அவரு படிச்ச ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அவங்க கிளாஸ்ல இருந்த குமார் அப்படிங்கிற பையனோட ஞாபகம் வந்தது. அவனுக்கு பிறவியிலேயே ஒரு கால் மத்த காலை விட உயரம் கம்மியா இருக்கும், அதனால நடக்கிறப்போ எக்கி எக்கிதான் நடப்பான். அந்த பரிதாபகரமான நிலைமையை அவனால ஏத்துக்கவே முடியல. அந்த ஒரு ஆத்திரத்துல ஸ்கூல்ல எப்ப ஓட்டப்பந்தயம் வச்சாலும் அவன் தான் முதல்ல வருவான். இதே மாதிரிதான் இந்த டிஎஸ்வி கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கணும், யாராலையும் சரி செய்ய முடியாத குறையா இருக்கும் போல. அதான் அந்த புழுக்கத்துல இருந்து வெளியே வர முடியாம எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரியசாமி ஆழமா நம்பினாரு. அதுக்காக கொஞ்சம் அவங்க மேல பரிதாபமும் வந்துச்சு. ஆனா அவங்களோட பேச்சு குறையல. இவங்க எதுக்கு ஆண் பெண் உறவை பத்தியே எழுதிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்கக்குள்ள ரொம்ப நாளா பொசுங்கிட்டு இருக்க ஆசைய எழுதுறாங்களோ என்னவோ, யாருக்கு தெரியும். ஆனாலும் இப்படி எழுதி அதை எழுத்துப்புல சரி பார்த்து அக்கம் பக்கத்துல படிச்சதுக்கு அப்புறம் எப்படிதான் பிரிண்டிங்க்கு குடுக்கறாங்களோ, ஐயோ அத நினைச்சாலே எனக்கு கூசுதுப்பா. அவங்க நண்பர்கள் கூட்டத்துல இருந்த ரொம்ப மூத்தவர் ஏகாம்பரம்.
இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளைங்க தப்பு செய்யறாங்க தான், ஆனா அந்த தப்பை எங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு பொண்ணாச்சு எழுதியிருப்பாளா, இவளுக்கு எப்படி வந்துச்சு தைரியம் அப்படின்னு அவரால் பொறுத்துக்க முடியல, பொங்கி எழுந்துட்டாரு. அதை கேட்ட இன்னொரு நண்பர், இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படிதான் அவளோட புருஷங்காரன் இருக்கானோ, அவனோட பாடுதான் திண்டாட்டம், பாவம் அவனை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் அவரை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அவங்க புருஷனாலதான் இல்லற வாழ்க்கையில அந்யோன்யம் இருக்க முடியல போல, அந்த ஆதங்கத்தை ஏக்கத்தை ஆசையதான் எழுத்துல தேடிட்டு இருக்கா போல. அதான் அவனோட புருஷனும் குறை தாமையிலதான் இருக்கவும் அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு எழுத விடுறாரு போல. பெரியசாமி இதை கேட்ட மாதிரி அப்படியே அமைதியா இருந்தாரு. நண்பர்கள் எல்லாரும் அவளோட புருஷன் மேல அப்படி பரிதாபப்பட்டாங்க. அவங்களோட நண்பர்கள் கூட்டத்துல அவர் மட்டும்தான் இன்னும் பத்திரிகை ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் கண்டிப்பா வேலையில இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு தோணும். ஏன்னா உட்கார்ந்தா எழ முடியல, எழுந்தா உட்கார முடியல, ஒரே தலை சுத்தலா இருக்கு. இதே கவலை தான் அவருக்கு நாள் பூராவும் இருக்கும். ஆனா இப்ப அந்த கவலை இல்லாம வேற ஒரு விஷயம் அவரை விடாம யோசிக்க வச்சுது. அது வேற யாரும் இல்ல, டிஎஸ்பி தான். ஆமா, அவங்கள நினைச்சு அவங்க புருஷனை பத்தி பரிதாபப்பட்டுட்டு இருக்க தன்னோட நண்பர்கள் தானும் சேர்ந்து அவரோட வலிக்கு மருந்து போட முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அந்த யோசனை பெரியசாமியோட மனைவி ராத்திரி நேரத்துக்கு என்னங்க டிஃபன் செய்யறது அப்படின்னு கேக்குற வரைக்கும் நீடிச்சுது. டிஎஸ்வினால வந்த அந்த கோவம் எல்லாம் இப்ப அவரோட மனைவி பார்வதி மேல கொட்ட ஆரம்பிக்கிறாரு. நீயும் தான் 30 வருஷமா என் கூட குப்பை கொட்டுற, அத என்ன எப்ப பார்த்தாலும் தினமும் இதே கேள்வி, என்னத்தையாவது பண்ணி தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னு எரிஞ்சு விழுந்தாரு. அவங்க மனைவி அவர் அப்படியே கண்ணு மொழி பிதுங்குற மாதிரி பாத்துட்டு சமயக்கட்டுக்கு போயிட்டா. போய் தோசை ஊத்த ஆரம்பிச்சான். அட, எப்பவும் இந்த காஞ்ச தோசை தானா, இந்த இழவு தோசையை சாப்பிட்டு தண்ணி தாகம் எடுத்தே நான் செத்துடணும்னு நினைக்கிறியா? சரி, தோசை குடிக்கல போல அப்படின்னு அடுத்த நாள் உப்புமா பண்ணுவா. அட, என்ன இது, களிமண்ல கைய விடுற மாதிரி, ஏதாச்சும் இட்லி தோசை அப்படின்னு பண்ணலாம்ல, அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு மகாராணிக்கு நேரம் இல்லையோ, அப்படி வீட்டுல உட்காந்து உட்காந்து என்னத்தான் கிழிக்கிற அப்படின்னு அதுக்கும் பேச்சு வாங்குவா. ஆனா அவர் என்ன சொன்னாலும் பார்வதி கோபப்பட்டதே கிடையாது. அது அவர் மேல இருக்க மரியாதை எல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆகி அவரோட கணவரை பத்தி புரிஞ்சதுக்கு அப்புறம் அழைச்ச நமக்கு வாச்சது இவ்வளவுதான் அப்படின்னு பார்வதி அமைதியானதுதான் காரணம். கொஞ்ச நாளாவே தன்னோட கணவர் ஏதோ யோசனையில இருக்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை நாம அவருக்கு அழுத்து போயிட்டோமோ அப்படின்னு. கல்யாணமாகி 4 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடம்ப திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வராததால நிரந்தரமாவே கர்ப்பிணி பொண்ணு மாதிரி தான் இருக்கா இப்போ. இது கூட போயாம வீட்டு வேலை செஞ்சதுல கூணு வேற. பெரியசாமி மட்டும் இப்ப இளமையா சின்ன பையன் மாதிரி எல்லாம் இல்ல, அவருக்கும் வயசாயிடுச்சு. அத அவரே நிறைய முறை சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன வயசாச்சு, அதுக்கு காரணம் என்னோட பேச்சை எல்லாரும் தட்டாம கேட்கணும் அப்படின்றதுதான். கூடவே தன்னோட மனைவிய விரட்டி விரட்டி வேலை வாங்கி சாப்பிட்டதுல வயசுக்கு மீறின உடம்பு, இதெல்லாம் பார்வதிக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளுக்கு ஒரு பயம், இந்த ஆம்பளைங்க வயசு ஆக ஆக பால்யம் திரும்புமாமே அப்படின்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. அதனால யாரையாச்சு சின்ன வயசு பொண்ணா நினைச்சு மயங்கிட்டாரோ அப்படின்னு அந்த நினைப்புலயே இருந்தா. அதுக்கு காரணம் தானாவே வந்து மாட்டுச்சு. ஒரு நாள் பெரியசாமியே, இந்த பத்திரிகையில எழுதுறாங்களே டிஎஸ்வி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. அட, எப்பவும் இல்லாம தன்னோட கணவர் என் கூட மரியாதையா பேசுறாரே அப்படின்னு அவளும், ஆமா ஆமா இன்னுமா எழுதுறாங்க. கொச்சையாவோ ஆபாசமாவோ எழுதாம எவ்வளவு அழகா ஆண் பெண் உறவை பத்தி எழுதுறாங்க அப்படின்னு அவ டிஎஸ்விய பத்தி புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சுட்டா. பெரியசாமி அவளை பார்த்து, உன்னோட அபிப்பிராயத்தை இப்ப யாரு கேட்டா அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு. அவருக்கு மூக்கு வேத்ததும் பார்வதி அமைதியா வாய மூடிக்கிட்டா. பெரியசாமி பேச ஆரம்பிச்சாரு, எனக்கு அவங்க எழுத்து மேல ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்படின்னு சொல்ல வந்தவர் அப்படின்னு பாதியிலேயே நிறுத்திக்கிட்டாரு. அவங்க எழுத்து மேல காதல் அப்படின்னு சொல்ல வந்து அதை அவ தப்பா புரிஞ்சு ஊரை ஊட்டி எங்க தன்னை அவமானப்படுத்திடுவாளோ அப்படின்னு அந்த காதல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. அவங்க எழுத்து மேல ஒரு இது அப்படின்னு வழிஞ்சுக்கிட்டே சொன்னாரு. பார்வதிக்கு தன்னோட கணவர் இப்படி நெளிஞ்சுக்கிட்டே சொல்றத நினைச்சு சிரிப்பு அடக்க முடியல. ஏதோ 13 வயசு ஸ்கூல் பையன் தன்னை விட 3 வயசு பெரிய பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவ கூடவே கனவு லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நினப்புல பேசின மாதிரி அவளுக்கு தோணுச்சு. இந்த நினைப்பு இந்த முக்காவாசி கிழவனுக்கு தேவைதானா அப்படின்னு நினைச்சு நினைச்சு சிரிச்சா. அவரு ஏதோ காதல் வந்தா அதை யாருக்கிட்டையாச்சும் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மனித இயல்புக்கு ஏத்த மாதிரி டிஎஸ்பியை பத்தி ஓயாம தன்னோட மனைவி கிட்டேயே பேசிட்டு இருந்தாரு பெரியசாமி.
எப்பவும் இல்லாம இப்ப வச்சு தன்னோட கணவர் தன்கிட்ட ஒழுங்கா பேசுறாரு, அது போதும் அப்படின்னு பார்வதியும் வேற எதை பத்தியும் நினைக்காம அவர் பேசுறத அமைதியா சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நல்ல பெரியசாமி சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக வெளியூருக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அட அங்கதாங்க உங்க டிஎஸ்வி இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு வாங்க அப்படின்னு பார்வதி சொன்னான். ரயில் பயணம் ரொம்ப தூரம் தான், ஆனாலும் பெரியசாமியோட மனைவி சொன்ன அந்த வார்த்தை உங்க டிஎஸ்வி அது காதல கேட்டுட்டே இருந்ததால அவருக்கு அலுப்பே தெரியல. அங்க போனா பொண்ணோட அக்காவே டிஎஸ்வி தான். என்னடா இது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பேச பார்த்தே வராம திக்கு முக்காடி போனாரு. கடைசியா திக்கி திக்கி நீங்க தானே டிஎஸ்வி அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு மெல்லமா சிரிச்சாங்க டிஎஸ்வி. நீ எங்கேயா இருக்க விஜி அப்படின்னு ஒரு கட்டு மாஸ்தான ஆண் அவளோட பக்கம் வந்து நிக்கிறாரு. பெரியசாமி டிஎஸ்வியை பார்த்து பூரிப்புல இருந்ததை பார்த்துட்டு அட உனக்கு அடுத்து ஒரு ஃபேனா அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. அங்கிள் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு உரிமையா சொல்றான் டிஎஸ்வி. அந்த உரிமை பெரியசாமி மனசுல ஒரு பொறாமையை தூண்டி விட்டுச்சு. அவரையே மறந்து அவர் அவளோட கணவன் கூட சேர்த்து வச்சு பார்த்தாரு. வயசாகி துந்தி தள்ளி போன கிழப்பையன் நாயங்க பனியன் விளம்பரத்துக்கு ஏத்த மாதிரி கட்டுமஸ்தான உடம்ப வச்சுட்டு இருக்கிற அவளோட புருஷன் எங்க, அவனோட ஒசரத்துக்கு ஈடு கொடுத்து நிக்கலான்னு கொஞ்சம் நிமிந்து நின்னாலும் முதுகு எலும்புல கடமுடான்னு நுறுங்குற சத்தம் கேட்கும். மூஞ்சி சொங்கி போச்சு அவருக்கு. அதை பார்த்ததும் டியர் அங்கிளுக்கு ஒரு சேர் எடுத்து போனேன் அப்படின்னு டிஎஸ்வி அவளோட கணவர்கிட்ட சொல்றான். உன்னால நிக்க முடியலன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு அவர் மேல பழிய போடுற அப்படின்னு கொஞ்சலா சொல்லிட்டு சேர எடுத்துட்டு வந்து போட்டாரு. அவளோட கணவன் சொன்னது கொஞ்சலா இருந்தாலும் அவளும் நிறமாச கர்ப்பிணியா இருந்ததால அப்படி சொன்னாரு. ஆனா அவளோட கணவர் அவ சொன்னதுமே அந்த சேர எடுக்க போனது இவருக்கு ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தன்னோட மனைவிய விரட்டி விரட்டி வேலை வாங்கி அதனால தான் தான் பெரியவன் அவளோட கணவன் அப்படிங்கிற கேவலமான புத்தி தனக்கு இருந்தது புரிஞ்சது. விட்டு கொடுக்கிற நேரத்துல விட்டு கொடுத்து அதே நேரம் தன்னோட சுயமரியாதையையும் இழக்காம இருக்கிறதுனாலதான் அவளோட அன்புக்கும் தோழமைக்கும் சொந்தக்காரனா இருக்கான் அவளோட கணவன் அப்படின்னு புரிஞ்சுது. அவர் கொடுக்கிற அந்த சுதந்திரமும் அன்பும் அரவணைப்பும் தான் இவங்களுடைய எழுத்துல தெரியுது அப்படின்னு அவரோட மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் பெரியசாமியோட மனைவி பார்வதி என்னங்க டிஎஸ்விய பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அத பெரியசாமி காதலே வாங்காத மாதிரி உதறி தள்ளிட்டு நாலு நாளா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வயிறே கெட்டு போச்சு, உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் தட்டி போட்டு நீ வப்பிய ரசம் அது மாதிரி யாரால வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு பெரியசாமி. அப்போ அந்த பனியன் விளம்பர டிஎஸ்பியோட கணவர் முன்னாடி மனக்கண்ணில உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டிக்கிட்ட அருமையா நடந்துக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி முடியுது இந்த கதை, ஒரு அழகான கதை. பொறாம குணம் பொதுவாவே நல்லது இல்லதான், ஆனா இந்த கதையில பெரியசாமிக்கு வர்ற பொறாமை குணம் தான் அவரோட மனைவி கூட அழகான இல்லற வாழ்க்கையை நடத்த வழிகாட்டியே அமையுது. நன்றி. நாம் இணைந்திருப்பது நம்ம இணைத்திருப்பது உயிர் எழுத்து. நான் தமிழ் வேதா.